வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்குங்களா? ரைட், ஓகே. இப்போ நீங்கள் விளையாட்டு அடித்து ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு தம்பிக்கு போகிற போயிட்டு அது வாங்கி போயிடலாம். இப்படிலாம் பிரச்சனை பிடிச்சி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஒரு நாலு இட்லி சாம்பார் மட்டும் பாசி முடிஞ்சிருச்சு. அங்கேயோ கணக்கு ஆடிஷன் நடை நடந்துச்சு, நிறைய பேர் வந்தாங்க. நம்ம பிரதர்ஸ் ஏதோ ஃபோன் வருது மறுபடியும். நம்ம எப்போ கேமரா ஆன் பண்ணால் அப்போ தான் ஃபோன் வரும். இப்போ கட் ஆகுது. நம்ம தெரிஞ்ச நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க ஆடிஷனுக்கு. நல்லா போச்சு, ஜாலியாக போச்சு, நல்லா நடித்தாங்க. நிறைய பேர் வந்து நல்லா நடித்தாங்க. அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க, சில ஷார்ட் ஃபிலிமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒரு மனோரமா மாதிரி ஒரு பொண்ணு பண்ணிச்சு, நல்லா பண்ணிச்சு. பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுக்கடுத்து பைலட் மூவி ஓடிடியில் கொடுக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க. சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க ஆடிஷனுக்கு, சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக பண்ணாங்க எல்லாருமே. நீங்களும் வந்திருக்கலாம் சில பேர். ரைட், ஓகே. நிறைய பேர் கமெண்ட் வர முடியல, சாரின்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாய், நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ரோசி, கதை தரேன். ரைட், ஓகே. நீ போ, நான் பார்த்தேன், வெளியே தரேன். சரி போ. சூரி என்ன பண்ணுறான். சூரிய, என்ன பண்ணுற? டிவி பார்க்க. சாப்பிட்றது என்ன வேணும்? பருப்பை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டேன் சார், இது தரேன். பால்பழம் வேணுமா? சாப்பிட்டியா? என்ன, யார் தந்தது? சரி, மத்தியானம் சாப்பிட்ட? குழம்பு சாப்பாடு, தயிர் சாப்பாடா? தொட்டுக்கிறதுக்கு ஊருக்கா? ரைட், ஓகே ஓகே ஓகே. அப்பளம் தரல? எங்கே அப்பளம், எங்கே சாப்பிட்டியா? சரி, ஓகே. இப்போ இட்லி தரேன், போய் பேண்ட்டு மாட்டு வந்துட்டா. நான் கை கால் கழுட்டு பேண்ட்டு மாட்டு வரேன். இப்போ பாரு, இட்லி விட்டு ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு பாண்டின்னு போட்டாரு. ஆ, சொல்லிட்டேன். அப்படி இருந்துச்சு ஓட்டு. நான் வந்தால் தான் இவர் மூஞ்சி சிரிப்பாக ஓடும். சரி சூரியன், சூரிய, உனக்கு கம்ஃபர்ட் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து உன்னை பார்க்கறத சொல்லியிருக்காரு. பப்பன் கூட்டணும் வர சொல்லுவேன். உங்ககிட்ட பேசட்டமா? பப்பன் பொம்மை உங்ககிட்ட பேசும் வர சொல்லுவேன். சரி, ஓகே. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பிரவீன்ட்டு, அந்த பப்பர் டச் ஃபோன் நல்லா பண்ணுவார். அவர் திங்க வந்து இன்டர்வியூ எடுப்பார். சூரிக்கு இன்டர்வியூ பாருங்க, இன்டர்வியூ கேமராத்துல வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஓகே, சூப்பர். அடி, இன்னைக்கு சரியான வெயில். இன்னும் சொல்ல வந்தானே இருக்கு, வேணுமா? வேணுமா? இன்னைக்கு படிச்சா இல்லையா சூரிய? காக்கா கி கூக்கெல்லாம் படிச்சியா? ஐ சொல்லு, பார்க்காம சொல்லு, அங்க பார்த்து சொல்லு. தப்பு மட்டும் சொல்லு. மொதல் முதல் சாப்பிட பேசக்கூடாதா? அங்க சொல்ல, எங்க சொல்ற? இங்கிலீஷ்ல 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அவங்களுக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. மக்கு இவன் சூரி தமிழ் தெரியும், அப்புறம் வந்து இங்கிலீஷ் தெரியும்ல. சரி, வாழைப்பழம் இருக்குல்ல, தமிழ்ல வாழைப்பழம், இங்கிலீஷ்ல என்னது?
சூரி சொல்றவன் நீங்க சொல்றீங்களா? சூரி ஏபிசிடி சொல்லு. என்ன பண்ண உனக்கு என்ன சொல்றாங்க? உங்களெல்லாம் புரியுதா? ஜுமா ஜூ என்னது எனக்கு தெரியலையே. சரி, நான் கமெண்ட் சொல்லட்டோம், நீங்கள் சொல்ல கண்டுபிடிக்க. இன்னைக்கு மதியானம் சன் டிவிலையா? சன் டிவியில் 3:30 ஜுமா ஜூ போட்டாங்க. ஜுமா ஜூ தெரியல எனக்கு, தெரியல, நீ கண்டுபிடிச்சா சொல்லுங்க. அப்பா தென்பாண்டி சீமையிலே சரி தேரோடும் வீதியில மண் போலவன் யாரு கம்மிடுவாரு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் அஜாரதே. எப்படின்னா ரஜினியா? ரஜினி என்ன நான் பண்றான் பாருங்க. ஓ ரஜினி, எப்படி ஏய் எப்படி பாட்டு போடுவாரு? ஓ அப்படியா ரஜினி? அது சாயராம் உண்மையிலும் கடவுளுக்கு கண் இருந்துச்சுன்னா சூரிக்கு கால் வந்துடும். கூப்படுற மாதிரி இருக்கு, கூட்ட மாதிரி கண்டவர் பிளிங்க் ஆகுது. சூரிய அப்பாவை கூட்டினா வேணாமா? ஏய் நாளைக்கு கூட்டினு வரேன். அண்ணா நாளை கூட்டினு வரேன். வேண்டாம். ஏன் வேணா? அப்பாவை கூட்டுட்டா வேணாம்ன்ற பாருங்க. தொட்டா என்ன கத்துவார? என்னன்னு கத்துவார சொல்லு. எப்படி கத்துவார? எப்படி கத்துவார? எப்படி கத்துவார அப்பா உங்களுக்கு? நான் வந்து பாப்போம், சண்டையா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள. என் பாடு சூர் பாடு சூர் ஜாலியா இருக்கான். எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு நார்மலா இருக்காரன். நார்மல் என்னது? ஆக்சுவலா சாப்பிடுறது, வயல ஒண்ணு போறது, வயல கப்பஸ் போறது, தம்பி கை விட்டுறானா? அண்ணா அதேதான் எங்க அப்பாக்கு வேலை.
வழியாக போகிறது வேணும் வேணாம். கிட்ட போனது தப்பா இங்க இருக்கியா நீ சாப்பிட்றேன் கேட்டியா இல்லையா? அப்பாடி நவல முடிஞ்சிடுச்சு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ இந்த பாட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃபுல் பாட்டு பாட சொல்லி. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் தாளத்தோடு பாடுறேன் இந்த பாட்டு. ஓகேங்களா? சூரி புண்ணேட்டு சொல்லலாமா? சூரி பார்த்து வந்துடும். சரி ஓகே. சரி குட் நைட். ஒன்னு நைட் பொத்து பொத்து முண்டப்போ 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 ஐயோ நான் பார்க்கணும் வாய்க்கிட்ட நான் பார்க்கணும். ஓகே குட் நைட். ரைட் முடிஞ்சிடுச்சு. ஃபேன் சுத்தினே தான் இருக்கும் சூரி கோசம். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட் காலி ஆயிடுச்சு. அந்த குட் நைட் போட மாட்டேன் அதை சொல்கிறான். சுத்தமாக காலி ஆயிடுச்சா? நான் ஒரு மிஷின் வந்து செட் ஆகும் செட் ஆகாது. இது காலி ஆகிட்டு சுத்தமாக கரையிட்டிருக்கேன். குட் நைட். ஆமாம் குட் நைட் தான். இது கையோட திரும்பி தான் வாங்கி வரணும். வேறு எதுனா வாங்கினா ஆள் விட்டு எதுனா வந்து செட் ஆகுது. மாற்றி வந்துட்டு போயிட்டு புதுசு வாங்கிறேன். சரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வாங்குற கடைக்கு வந்தாச்சு. இருக்கானு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அம்மா இந்த குட் நைட் எங்கம்மா இருக்கு? பாப்பா இதோ இது அம்மா கொஞ்சம் தள்ளிக்கம்மா. ரைட் ஓகே தேங்க்யூ. கெட்டு போன மகன் வெட்டி துளு. இதோ இருக்கு குட் நைட். இது பாயிடு இது ஓப்பன் பண்ணு. எதனா மாற்றி எடுத்துன்னு சார் எடுத்துன்னு விட்டேன். இதுவா என்ன கேட்குற அதான பாரு. இல்லை இல்லை இங்கேதான் சேம் தானே. ஆ கைட்டு இதில் மாட்டு. நான் வீட்டில் போய் தப்பாக அடிச்சுன்னு வச்சுக்கேன். செட் ஆகுதா பாரு. ஆ அவ்வளோதான். எவ்வளோ பாரு ரேட் பாரு. டிஸ்கவுண்ட் மிஷினில் காட்டும். சரி காமி காமி. எவ்வளோன்னு சொல்லுங்கள். 77. 77 ரைட் ஓகே.
ஏ சாய் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா நைட்டு? வண்டியில் பார்த்து போ, ரோட்டில் என்ன ஸ்பீடாக போகாத, ஒருத்தர் ஓரம் போ. சப்பாடி சூரி, சூரி குட் நைட் வாங்கிட்டேன். ரோசிமா என்ன மேலே போயிட்டு வரேன். தங்கம் இந்த வரேன் என் கொள்ளை கட்டணும்னு ஓடி எடுத்து பாருங்க. பாடி கொசு இல்லை இப்போதைக்கு, ஏதாவது போட்டு வச்சா அவன் பாட்டு இருப்பான். இதோ புதுசாக மாட்டினுட்டேன் என்ன மாட்டிட்டேன். ஐயோ காயிண்டு வந்துச்சே, கட்டாயம் போட்டான். போடணும் சரிங்க, லூஸ் ஆகிற டைட் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். ஐயோ குட் நைட், உள்ள அதுவா டைட் பண்ணிட்டேன். ஓகே குட் நைட், நாளை பக்க 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 மத்தியானம் சாப்பிட்ட தட்டு. ஆ சாமியா கும்பிடு கும்பிடு. பாத்ரூம் கரெக்டாக முடியுது, அது திறந்துட்டுருக்கு. லைட்டு பாத்ரூம் லைட் எப்பவும் போட்டே தான் இருக்கும் சூரிக்கு, ஒரு சேஃப்டிக்கு எப்பவும் கூட இருக்கும். ஓகே அது காற்றுல திறந்து தாப்பா போடணும். சாமி கும்பிட்டியா? ஓகே அப்பா குட் நைட் சொல்லு. ம் குட் நைட். நைட் தட்டை எடுத்துக்கிட்டா, டிவி பாரு, தூக்கம் தான் தூங்கு. ஓகே ரோஷிமா என்னம்மா தங்கம், மேலே போ மேலே போ, பால் ஊத்துற போ மேலே போ. எந்த ரோஷி கத்து இதுவா அதுவா? சாய்ராம் வெட்டியில ஊற சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு, வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு, கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கட்ட தங்கையும் உண்டு, கேடு கட்ட தந்தையும் உண்டு, கூறு கட்ட தாரமும் உண்டு, கெட்டு போன தாயி இல்லையடியாத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்த. குட் நைட் குட் நைட் குட் நைட். இந்த லைட் எரியும், இந்த லைட் எரியும், குள்ளும் லைட் எரியும், சூரியது பாத்ரூம் லைட் எரியும், எல்லா லைட்டும் எரிஞ்சுட்டு இருக்கும். கரண்ட் போனால் கூட ஹால் லைட்டு இன்வெர்டர் எரிஞ்சுட்டு இருக்கும், ஃபேன் சுற்றி இருக்கும். அப்பா இந்த மதியானம் ஒய்ஃபு சாப்பாடு ரசம் ஏதோ ஒரு குழம்பு ஒன்று பண்ணியிருக்காங்க, கருவேப்பிலை கருவேப்பிலை ஏதோ குழம்பு பண்ணியிருக்காங்க, நல்லா வாசனையாக இருந்துச்சு. நைட்டுக்கு அவ்வளோ ஒரு அப்பளம் வைத்தா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுடும். மாய் என்ன பண்ணுற? சரி சரி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் குட் நைட். இதுவும் கடந்து போகும், ஒரு நாள் முடிஞ்சிச்சு. லைஃப்பில் ஒரு நாள் நல்லா போயின்னு இருக்கு, நாமளும் லைனில் போயின்னு இருக்கோம். இந்த ஊஞ்சல விட்டு இறங்க மாட்டேங்குது, இல்ல அதை விட்டு அது இறங்க மாட்டேங்குது, ஆட்டினா கூட இறங்காது. பாவமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த எல்லோ இல்லாம ரெண்டு இருக்கு இல்லையா, ப்ளூவும் அந்த இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா அது வந்து சரியா சாப்பிடுற மாதிரி தெரியல. எல்லோ மட்டும் தான் நல்லா சாப்பிடு. இதுவா இதுவா இந்த எல்லோ, இந்த எல்லோ மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாவமா கொண்டிருக்கு. ஏதே குண்டு மாத்தணும், பெரிய குண்டா போட சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஆமா நாளைக்கு நாளை நீங்க மாத்திரலாம். இது ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இதுவும் அப்படியே உட்காந்துருக்கு. ஓகே இத பார்த்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் தெரியுதா? நான் பொழுதுக்கோ பார்த்துட்டு போறதுன்னு உட்காந்து பார்த்துட்டு நான் வேற இல்லை இன்னைக்கு.
இன்றைக்கி மத்தியானம் பண்ண கருவேப்பிலை குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. அது லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பண்ணி பாருங்கள். ஓகே, குட் நைட்.